ஹாய், ஹலோ எல்லாருக்கும், வணக்கம் அண்ட் வெல்கம் டு எம் தமிழ். நான் உங்கள் கிருஷ்ணா. இப்போ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, சமீப காலமாகவே Part-2, அதாவது ஒரு படம் ஆல்ரெடி எடுத்துட்டாங்கன்னா அதோடைய Part-2 எடுக்கிற மாதிரி அந்த ஒரு மோகம் வந்து டேரக்டர்ஸ்க்கு வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. அந்த மாதிரி படங்கள் நம்ம நிறையவே பார்த்துட்டு வரோம். இந்த Part-2 எதுக்கு எடுக்கிறாங்க? ஒரு வேளை எடுத்தால் வந்து ஃபஸ்ட்டு பார்ட்டுக்கு இருந்த அதே ஹைப், அதே ஒரு ஃபேன் பேஸ் வந்து திரும்பி கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் வந்து அதுக்கான பதில் உங்களுக்கே தெரியும். ஸோ இது எதுக்கு வந்து டேரக்டர்ஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஒரு திரும்பி ஒரு ஹிட் கொடுக்க தான். அதுக்கு வந்து அவங்களுடைய பழைய படம், அதாவது ஃபஸ்ட்டு பார்ட் எடுத்திருப்பாங்க இல்லையா, அதை எடுத்து அதை கொஞ்சம் லைட்டாக பாலிஷ் பண்ணி தூசி தட்டி அதை வந்து ரிலீஸ் பண்ணிடுறாங்க. பட் அது வந்து ஃபஸ்ட்டுக்கு கொடுத்த அதே ஒரு வரவேற்பை வந்து செகண்டுக்கு கொடுக்குதான்னு கண்டிப்பாக கேட்டிங்கன்னா, டெஃபினட்டாக அதுக்கு வந்து பதில் இல்லைன்னு தான் சொல்ல முடியும். அதுக்கு உதாரணங்கள் வந்து நிறைய படங்கள் இருக்குது. இப்போ சமீபத்தில் ரிலீஸ் ஆன சந்திரமுகி 2வுமே சரி, அதுக்கு உதாரணமாக நிறைய படங்கள் இருக்குது. சமீபத்தில் நீங்கள் பார்த்தா அந்த சந்திரமுகி 2வுமே சரி, சந்திரமுகிக்கு எவ்வளோ பெரிய ஒரு வரவேற்பு கிடச்சிது அந்த டைம்லேருந்து நம்மளுக்கு தெரியும். ஆனால் 2க்கு அதே அளவுக்கு ஒரு தாக்கம் ஏற்பட்டுச்சான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. அந்த வரிசையில் உங்களுக்கு வந்து மாரி 2, VIP 2, சாமி 2, இந்த மாதிரி 2, 2, 2 அடிக்கிட்டே போகலாம். அந்த அளவுக்கு வந்து நிறைய Part-2 வந்து எடுத்திருக்காங்க. பட் வந்து பெரிய ஒரு அந்த ஒரு எப்படி சொல்கிறது, அந்த ப்ரெஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஃபேக்டர் வந்து நம்ம மனசில் நிற்கிற மாதிரி எதுவுமே இல்லை அப்படி தான் சொல்லணும். அந்த வகையில் இந்த வருஷத்துக்குள்ளே அண்ட் வரப்போகிற வருஷத்தில் வந்து என்னென்ன Part-2 பாகங்கள் 2 வரப்போதும் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ அந்த வரிசையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து மத்தகம் நம்ம எடுத்துப்போம். மத்தகம் வந்து அதர்வான் வந்து நடிச்சிருக்காரு. இது வந்து ஒரு சீரீஸாக தான் வந்து கொண்டு வந்துட்டுருக்காங்க. சீசன் 1 ஆல்ரெடி நல்ல வரவேற்பு வந்து கொடுத்துச்சு. அந்த அதர்வாவும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு, ஒரு இன்ஸ்பெக்டராக சூப்பராக பண்ணியிருக்காரு. சீசன் 1 வெற்றியை தொடர்ந்து இப்போ சீசன் 2 வருது. அக்டோபர் 12 வந்து டிஸ்னி ஹாட்ஸ்டாரில் வருது. எனிவேஸ் அது வந்து ஒரு சீரீஸாக இருக்குன்னா நம்ம அதை பக்கத்தில் வச்சுப்போம். ஸோ படங்கள் பற்றி நம்ம பார்ப்போம். அதில் பார்த்திங்கன்னா கார்த்திக் சுப்ராஜோடைய ஜிகிருதண்டா 2, அவர் ஜிகிருதண்டா XX அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஜிகிருதண்டா வந்து ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் கொடுத்த ஒரு படம். தமிழில் வேறு மொழிகளையுமே அது வந்து ரீமேக் பண்ணாங்க. இங்கே தெலுங்கில் பார்த்திங்கன்னா கூட பெரிய அளவில் வந்து வெற்றி பெறல. ஹிந்தியில் சுத்தமாக ஃப்ளாப் ஆகி போச்சு. பட் தமிழில் சூப்பராக சித்தார்த் நடிப்பில் லக்ஷ்மி மேனனும் நடிச்சிருப்பாங்க, நல்லாவே வந்து வரவேற்பு கிடைச்சதுன்னு சொல்லலாம். அண்ட் பாபி சிம்ஹாலாம் சூப்பராக வந்து அதில் பர்ஃபார்ம் பண்ணியிருப்பார். ஸோ அதோடய XX அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து கொஞ்ச நாள் முன்னாடி டீசர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ பாட்டு மாமதுரா சாங் சந்தோஷ் நாராயண் இசையில் வந்து பயங்கரமாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது. ஸோ அநேகமாக இந்த தீபாவளிக்கு ஒரு பெரிய பிளாஸ்ட் இந்த படம் கொடுக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றது கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். அடுத்த படம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம செல்வராகவனுடைய 7G Rainbow Colony. செல்வராகவன் அவர் படங்கள் எப்படிலாம் இருக்கும் நம்மளுக்கு தெரியும். அதுவும் முக்கியமாக இந்த திரைப்படம் பார்த்துக்கிட்டிங்கன்னா, Early 2000 ஏன் 90s kids சரி, 2K kids சரி, ரொம்பவே பிடிச்ச ஒரு படம். எமோஷன் வைஸ், ஸ்டோரியாக இருக்கட்டும், ஆக்டிங்காக இருக்கட்டும், மியூசிக் வைஸாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே ஒரு ஹிட் கொடுத்துச்சு தமிழ் அண்ட் தெலுங்கில். இப்போ சமீபத்தில் மறுபடியும் ரீரிலீஸ் பண்ணாங்க தெலுங்கில், அப்பயும் பயங்கரமாக ஒரு வரவேற்பு கிடச்சிது. இதோடைய Part-2 வந்து எடுக்க போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க. இதுலேயுமே ரவி கிருஷ்ணா தான் திரும்பி நடிக்கிறாராம். அண்ட் அனஸ்வர ராஜன் சொல்லிட்டு ஒரு மலையாள நடிகை தான் வந்து நடிக்கிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் இதை தாண்டி செல்வராகவன் பக்கெட் லிஸ்ட்டில் பார்த்திங்கன்னா, 1001 Part-2, புதுப்பேட்டை 2 இதெல்லாம் கூட இருக்குது. ஸோ இந்த மூணுத்தில் எதை அவர் ஃபஸ்ட்டு ஃபினிஷ் பண்ணி ரிலீஸ் பண்ணுறாருன்றதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா, த மோஸ்ட் ஆன்டிசிபேட்டட் மூவி, ஒரு பெரிய பட்ஜெட்டில் தயாராகிருக்கிற ஒரு பெரிய டைரக்டரோட மூவி என்னென்னு பார்த்திங்கன்னா, இந்தியன் 2. ஸோ இது நிறைய பேர் இதுக்காக ரொம்பவே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்கன்னே சொல்லலாம். இந்தியன் 2 வந்து 1996 mid-90s வந்தது. ஒரு பயங்கரமான இம்பாக்ட் க்ரியேட் பண்ண ஒரு படம். ஏன்னா அதில் வந்து அநீதியை எதிர்த்து வந்து நம்ம இந்தியன் தாத்தாவை நம்ம கமல் சார் வந்து போராடுவார். லஞ்ச ஒழிப்பு, இந்த ஊழல் பண்ணுறதுலாம் கடைசியில் தப்பு பண்ணால் பையனாதாலும் கொண்டுடுவேன் சொல்லிட்டு பையனே கொண்டுட்டு, எங்கெல்லாம் அநீதி நடக்குதோ தாத்தா இந்த இந்தியன் தாத்தா வந்து தட்டி கேட்பேன்டா அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த படம் வந்து முடிஞ்சிருக்கும். அந்த வகையில் அந்த படம் வந்து இப்போ வருது, அந்த வருது, இந்தா வருதுன்னு சொல்லிட்டு 2024 வருதா சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த படத்தை பார்த்திங்கன்னா, அனிருத் வந்து இசையமைச்சிருக்காரு. அது வந்து AR Rahman இசையமைச்சிருந்தார். படத்தில் ரகுல் பிரீத் சிங், காஜல் அகர்வால், இந்த மாதிரி அண்ட் பிரியா பவானி சங்கர் முக்கியமாக, இந்த மாதிரி பல பேர் பெரிய நட்சத்திர பட்டாலுமே இருக்குது. ஸோ நம்ம வெயிட் பண்ணி நம்ம பார்ப்போம். அடுத்து நம்ம ஹாரர் சைடு பார்க்க போனால், ஹாரர் சைடு சொல்லவே வேணாம், அதுவே நல்லா Part-2, Part-3, Part-4 வரைக்கும்லாம் போகுது. அந்த வகையில் ஹாரர் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு பர்டிகுலர் டெம்ப்ளேட்டை வந்து வச்சுருக்காங்க. இந்த மாதிரி பேய் வரும், இந்த மாதிரி ஒரு பேக் ஸ்டோரி இருக்கும், அதை கொண்டு வருவாங்க, அது பேயாக சுற்றும், ஒரு மந்திரவாதி கூட்டு வந்து அப்படியே அழித்து ஃபைனலாக படத்தை முடிச்சிருவாங்க. இதே மாதிரி டெம்ப்ளேட்டில் நிறைய படங்கள் வந்தாலுமே புது விதமாக வந்து ஒரு கதைக்களத்தில் கொண்டு வந்த ஒரு படம் தான் பார்த்திங்கன்னா, மிஷ்கினுடைய பிசாசு. இந்த படத்துக்கு நல்லாவே ஒரு வரவேற்பு கிடச்சிது. ஸோ இந்த படத்துடைய Part-2 வரப்போதுன்னு கூட நம்மளுக்கு சொல்லியிருந்தாங்க. அதில் ஆண்ட்ரியா தான் பண்ணிகிட்ருக்கிறதா சொன்னாங்க. அண்ட் மோரவர் நம்மளுடைய விஜய் சேதுபதி வந்து ஒரு கேமியோ ரோல் இதில் பண்ணியிருக்காரு அப்படின்றது கூட நம்மளுக்கு தெரிய வந்துச்சு. அண்ட் மோரவர் இந்த படம் இந்த இயர் தான் ரிலீஸ் ஆக போதும் சொல்லியிருந்தாங்க. ஆனால் என்ன காரணமோ தெரியல, அந்த படம் இந்த வருஷம் ரிலீஸ் ஆகலை, வரப்போகிற 2024 ரிலீஸ் ஆகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ பிசாசு மாதிரியே இதுவும் ஒரு பெரிய ஹிட் ஆகும் அப்படின்னு நம்பிக்கையோடு நம்ம பார்ப்போம். அடுத்த படம் அந்த பேய் படங்கள்லேயே பார்த்தீங்கன்னா, டிமான்டிக் காலனி. இந்த படமுமே ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட்டான படம் தான். 3 பேர் வச்சு அந்த படத்தையே சூப்பராக வந்து அந்த இயக்கியிருப்பாங்க. அண்ட் தெரியாதனமோ ஒரு ஆன்டிக் பீஸை எடுத்து தேவையில்லாமல் அவங்கவுங்க உயிரை வந்து அவங்களே வந்து போக வச்சுக்கிட்ட மாதிரி ஆகிடும். படத்தில் காமெடி சீன் கூட நம்ம MS பாஸ்கர் அவர் வந்து, நீலாம் பிறந்ததே ஒரு சாப கேட்றா அப்படின்றது இப்போ கூட நம்ம வந்து விளையாட்டுக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸோட சொல்லணும். ஸோ அந்த அளவுக்கு நல்ல தாக்கம் வந்து அது ஏற்படுத்திச்சு தான் சொல்லணும்.
இதுலேயும் பிரியா பவானி சங்கர் வந்து இருக்காங்க. சொல்ல போனால் அவங்களுக்கு தான் இந்த வருஷம் ஃபுல்லாக நிறைய படங்கள் கையில் இருக்க போல இருக்கு. ஸோ இந்த காம்பினேஷன் எப்படி ஒர்க் அவுட் ஆகும், டிமாண்டிக் காலனி பார்ட் 1 மாதிரி இது இருக்குமா, அஃபிஷியலாக இது ரிலீஸ் பண்ண ஐ மீன் எந்த டேட்டுன்றதை சொல்லலை, பட் இதோட பார்ட் 2 வரும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்தது நீங்கள் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா மரகத நாணயம். இதுவுமே இது வந்து ஒரு ஹாரர் மூவி கிடையாது, பட் டிஃப்ரெண்ட்டான ஒரு மூவி. ஒரு நாணயம் இருக்கும், ஒரு மரகத, ஒரு எமரல் இருக்கும். அது வந்து ராஜா காலத்தில் வந்து அவர் யூஸ் பண்ணியிருப்பார், அவருடைய போர்களெல்லாம் அவர் யூஸ் பண்ணி தான் பிள்ளைங்களுக்கே வாரிசுகளுக்கே அது கொடுத்துருக்க மாட்டார். பட் நாளடைவில் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுங்களுக்கு கிடச்சி என்னென்ன பிரச்சனைகள்லாம் அவங்க வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்றது தான் அந்த படமும். காமெடியாகவும் இருக்கும். அதில் வந்து ஒரு பர்டிகுலர் சாங் வந்து பயங்கரமாகவே பட்டி தொட்டியெல்லாம் பயங்கரமாக வந்து பேசப்பட்டுச்சு. முக்கியமாக ஆதி அண்ட் நிக்கி கல்ராணி அவங்க வந்து ரியல் கப்பலாக இருந்த அவங்க வந்து இந்த படத்தின் மூலியமாக அப்புறம் ரியல் கப்பலாகவே மாறிட்டாங்க. ஸோ இந்த படத்தோட டைரக்டர் வந்து நம்ம சரவணன், அவர் தான் வீரன் படத்தையுமே வந்து இயக்கியிருந்தார். ஸோ இந்த படத்தோடைய பார்ட் 2 வரும்னு சொல்கிறதுக்குள்ளே இந்த படம் நடுவில் ஹிப்ஹாப்போடைய ஆதியோடைய வீரன் வந்தனால இது எப்போ ரிலீஸ் ஆகும்னு தெரியல. ஒரு வேளை ஆச்சுன்னா மறுபடியும் வந்து ஆதியும் நிக்கியும் மறுபடியும் ஒன்று சேருவாங்களா, அதர்வைஸ் வேறு ஒரு கப்பலை வச்சு அவர் பண்ணுவாரான்றதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அடுத்தது முக்கியமான இயக்குனர் தமிழ்நாட்டிலே இப்போ வந்து ஒரு உச்சத்தில் இருக்கிற ஒரு இயக்குனர் பார்த்திங்கன்னா நம்ம வெற்றிமாறன். அவருடைய வடசென்னை 2 அண்ட் விடுதலை 2, இந்த படம் தான் எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி ஒரு டாக்ஸ் வந்து போயிட்டுருக்கு. அநேகமாக வந்து விடுதலை 2 வந்து முன்னாடி ரிலீஸ் ஆகும்னு நினைக்கிறேன். என் விடுதலையிலன்னா இங்கே பார்த்தீங்கன்னா சூர்யா அவர்களுடைய பர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், விஜய் சேதுபதியாக இருக்கட்டும், அதெல்லாம் சொல்கிறதுக்கே வந்து நம்மளால் முடியாது. அந்த அளவுக்கு சூப்பராக வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. அண்ட் மோரோவர் இப்போ வாடி வாசல்லையுமே அவர் வந்து ஒர்க் பண்ணிட்டுருக்காரு நம்ம சூர்யா அவர்களோட. ஸோ எந்த படம் முதல்ல ரிலீஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா அவரே சொல்லியிருந்தார், நான் வந்து விடுதலை பார்ட் 2 போர்ஷன்ஸ்லாம் முடிச்சுட்டு தான் இப்போ வாடி வாசல் வந்து டெக்னிக்கலாக போயிட்டுருக்கு, அது வரும்ட்டு. அப்போ வடச்சனை எப்போ தான் வரும் அப்படின்னு ஃபேன்ஸ் கேட்டுட்ருக்காங்க. பட் என்ன இருந்தாலும் நீங்கள் எவ்வளோ டைம் எடுத்துக்கிட்டாலும் பொறுமையாக கூட ரிலீஸ் பண்ணுங்கள், நாங்கள் வந்து காத்திருந்தே நாங்கள் வந்து வடச்சனை வந்து நாங்கள் பார்ப்போம், ஆனால் ரிலீஸ் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்தது பார்த்திங்கன்னா தனி ஒருவன். தனி ஒருவன் படம் ஆல்ரெடி வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு, அதுவும் ஒரு புதுவிதமான ஒரு ஸ்டோரி தான், மோகன் ராஜா தான் இயக்கியிருப்பார். இதோடைய பார்ட் 2 வந்து வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வருஷத்தில் சொல்லியிருந்தாங்க. பட் அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா இறைவன் வந்து வந்திருந்தது, சேம் ஜெயம் ரவி நயன்தாரா அவங்க வந்து நடிச்சிருப்பாங்க. பட் இந்த படம் எப்போ வரப்போகுது அப்படின்றது வந்து நம்மளுக்கு இப்போ வரைக்குமே தெரியல. அண்ட் எல்லாருமே வந்து ஹிப்ஹாப் ஆதியோட மியூசிக்காகவே வெயிட் பண்ணிட்டுருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ அதுவுமே நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இதையெல்லாம் தாண்டி பார்த்திங்கன்னா நம்ம எஸ்டிஆரோட வெந்து தனிந்த காடு பார்ட் 2, விஷாலோடைய தாமிரபரணி 2, அண்ட் நம்மளுடைய சுந்தர்சி அவர்களுடைய அரண்மனை 4, பாருங்கள் 1 இல்லை 2 இல்லை 3 இல்லை 4 வரைக்கும் போயிட்டாரு. அண்ட் தலைநகரம் 2, இந்த மாதிரி பல படங்கள் வந்து பார்ட் 2 அந்த லிஸ்ட்டில் வந்து இருக்குது. ஏகப்பட்ட பார்ட் 2 வந்து எடுக்கிறாங்க. இதில் நிறைய பேர் வெற்றிகளும் அடைஞ்சிருக்காங்க, நிறைய பேர் தோல்விகளும் அடைஞ்சிருக்காங்க. பட் தோல்வி தான் வந்து அதிகம்னு சொல்லலாம். வெற்றியை பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு பொன்னியின் செல்வன், பாகுபலியை தாண்டி பார்ட் 2 பெரிய அளவில் வெற்றி இருக்க மாதிரி எனக்கு தெரியல. பட் எனிவேஸ் இவ்வளோ அப்டேட்ஸ் நான் சொல்லியிருக்கேன், இவ்வளோ பார்ட் 2 வந்து வரப்போகிறது நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அண்ட் இந்த படங்கள்லாம் வரட்டும், நம்மளும் பார்ப்போம். அண்ட் பார்ட் 1 இருக்கிற தாக்கத்தை வந்து இது ஏற்படுத்துதா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஸோ மீண்டும் வேறு ஒரு அப்டேட்டில் உங்களை சந்திக்கிறேன். அண்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் கிருஷ்ணா.